புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 5475 பக்கம் 161 தலைப்பு சித்தத்தில் சுயாதீனம் தனித்தன்மை தக்க வைக்கப்பட வேண்டும். தேவஜனங்கள் தேவனுக்கு சித்தத்தை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதன் வாயிலாக மாத்திரமே அவருடன் உறவிற்குள் வர முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு தவிர மற்றபடி வேறு யாருக்காகிலும் இப்படி சித்தத்தை ஒப்புக் கொடுத்திடும் காரியம் ஞானமற்றதாக இருக்கும். மேலும் சிறு பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு சித்தங்களை ஒப்புக் கொடுத்திடலாம். பிள்ளையானவன் சரியாக பின்வருமாறு, எனக்கென்று சொந்த சித்தம் ஒன்று உள்ளது, ஆனாலும் நான் அதை புறக்கணித்து என் பெற்றோரின் சித்தத்தை செய்திடுவேன் என்று சிந்திக்கலாம். இதுவே நல்ல மற்றும் அறிவுள்ள பெற்றோர்களின் கரங்களில் காணப்படும் பிள்ளைக்கான தகுதியான மனப்பாங்காகும். பிள்ளையானவனுக்கு அவனுடைய சித்தம் பயிற்றுவிக்கப்படவில்லை என்றும், ஆகையால் அவன் தனது பெற்றோர்களுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து வழிகாத்துதலுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் பெற்றோர்களை நோக்கிட வேண்டும் என்றும் உணரத்தக்கதாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளையை கண்காணிக்கும் தன் பொறுப்பினை அடையாளம் கண்டுகொள்ளும் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளையை அவனுடைய சுயாதீனத்தின் கண்ணோட்டத்தின்படியே கையாண்டிட அல்லது நடத்த வேண்டும். மேலும் காரியங்கள் ஏன் இன்னின்னபடியால் செய்யப்படுகின்றது என்பதற்கான காரணத்தை பிள்ளைக்கு காண்பிக்க நாடி கூடுமான மட்டும் பிள்ளையினுடைய சொந்த சித்தத்தை அறிவுள்ள விதத்தில் பிள்ளையை கொண்டு செயல்பட வைத்தே பிள்ளையை கட்டுப்படுத்திட நாடிட வேண்டும். ஆமென்.